हेलो फ्रेंड्स वेलकम टू रंजी ब्लिस जर्नी எல்லாருக்கும் எங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தினா எங்க வீட்ல நாங்க குலாப் ஜாம் செஞ்சிருக்கோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வாட்டி நாங்க வந்து ஜிஆர்பி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க கரெக்ட்டா அளவு ஃபாலோ பண்ணீங்கனா குலாப் ஜாம் சாஃப்ட்டா வரும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிறுசி எடுத்து வெச்சுக்கோங்க அந்த மாவை ஃபுல்லா ஜெலிச்சதுக்கு அப்புறமா முக்கா கிளாஸ் பால் வந்து இதுக்கு யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு ஃபுல்லா பிசைஞ்சாச்சு சோ லாஸ்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி நெய்யை வந்து கொஞ்சம் தடவி அது வந்து ஈரட்டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் சக்கரை வந்து கரெக்ட்டா இருக்கும் அது வந்து 10 நிமிஷம் பாயில் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பாயில் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா வந்து லெமன் அண்ட் ஏலக்காய் தூள் வந்து ரொம்ப கம்பல்சரி குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரா வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து இத எடுத்து சைடுல வெச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸா பொடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸும் நீங்க புடிச்சு ஒரு தட்டல எடுத்து வெச்சுக்கோங்க மிதமான சூட்ல நம்ம வந்து எல்லா பால்ஸையும் புரிச்சு எடுத்துக்கலாம் நீங்க சப்போஸ் ஹையான ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கனா பாலும் தீஞ்சிரும் உள்ளவும் வேகாது அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க பண்ணியாகணும் இந்த பால்ஸ் எல்லாம் ஈவனான கலர்ல வரவே இருக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல வந்திருச்சு இப்போ வந்து நம்ம கடாயில இருந்து எடுத்துறலாம் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜீரா தண்ணியில எல்லா பால்ஸும் போட்டுறலாம் சோ அவ்ளோதான் நம்ம டேஸ்டியான குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க